ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க. ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் மனோ. வெல்கம் டு மனோ வீட்டு சமையல். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. மைதா மாவு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி 3 சேர்த்து 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனு, சாட் மசாலா 1 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்ப்ரிங் ரோலுக்கான மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் 1 ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இதில் வந்து 1/2 கிலோ மைதாவும் 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1 ஹவராவது நல்லா ஊறணுங்க மாவு. இந்த டைமில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் வந்து 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆனலாம் இல்லைங்க, ஓரளவு வதங்கினாவே போதும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடியா கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இது கூட முட்டைக்கோசும் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒண்ணா நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், நல்ல காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேங்க, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, சாட் மசாலா சேர்த்துருக்கேங்க நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயில் நல்லா காரம் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு உருண்டைங்களாம் எடுத்து 1 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம கொஞ்சம் ஆயில் நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மேலே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்குங்க ஒவ்வொரு லேயராக சூடு பண்ணக்குள்ள.
இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று ஒரு நாலு சப்பாத்தி இதே மாதிரி அடுக்கி வைக்கிங்க. ஒவ்வொரு சீட்டு மேலேயும் ஆயிலும் மைதா மாவும் ஸ்ப்ரெட் பண்ணணுங்க ஃபுல்லாக. இப்போ நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சூடேற்றுங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு லேயராக நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு நல்லா வருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு துணி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப வேகக்கூடாதுங்க, ஒவ்வொரு செகண்ட் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக எடுக்கிறதுக்கு வருதுன்ட்டு. திருப்பி திருப்பி போட்டு ஒவ்வொரு லேயராக எடுத்துக்கோங்க. இப்போ ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸ்கொயராக வர அளவு கட் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும். இது வேஸ்ட் ஆக போகிறது இல்லைங்க, பொடியாக கட் பண்ணி நாம் எடுத்து வச்சுக்கிற ஸ்டஃபிங் கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஃபுல் பேஸ்ட் கவர் பண்ணுறதுக்காகங்க, ஓரங்களை ஒட்டுறதுக்காக அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறேங்க. இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுங்க. நாலு பக்கமும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணுங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் சாஸ் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லேயர் மேலே வந்து லைட்டாக வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி நீங்கள் அது மேலே ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுங்க, அதனால நான் வெறும் ஸ்டஃபிங் மட்டும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுருக்கேங்க. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ரெண்டு ரெண்டு ரோலாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதனால சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்க கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பத்தின ஃபீட்பேக் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.